ரெயின்போ கலர்ஸ் சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வ்ளாக் வந்து நான் குக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே ரொட்டீன் வந்து 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு மித்தன் குட்டிக்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா பொட்டேட்டோ ரைஸ் பண்ண போகிறேன், அதுக்காக தான். நல்லா வாசனையாக இருக்கும் சீரகம் சேர்த்தா. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பொட்டேட்டோ தாங்க இருந்தது, என்ன பண்ணுறதுன்னே யோசிச்சுட்டே தான் ஏந்திரிச்சேன், டக்குன்னு இது தோணுச்சு. தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியா தூள் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பொட்டேட்டோவை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நம்ம ஜூஸியாக பண்ணாதான் ரைஸ் போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். தேவையான அளவு காரப்பொடி, நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு காரம் ரொம்ப எடுக்காது. கொஞ்சமாக மசால் தூள் சேர்த்துருக்கேன். மித்துனுக்கு வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு நல்லா இட்லி சுட 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 ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்திருந்தது. அதுக்கு வந்து கார சட்னி நான் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. இந்த பொட்டேட்டோ ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ் பன்னீர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து இப்போ பன்னீர் ரொம்ப பிடிக்குது. பன்னீர் பட்டர் மசாலா தான் ரொம்ப ஃபேவரெட் மித்துன் குட்டிக்கு. பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன், சப்பாத்தி, அதுதான். ரைஸ்லாம் விட அவன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ இன்னைக்கு வந்து பன்னீர் கொஞ்சம் இருந்தது. பேனில் வந்து பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ண பன்னீரை போட்டுட்டு நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சம் மசாலா பொடி, அப்புறம் வந்து மஞ்சள் தூள், தனியா தூள், அப்புறம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே வந்து மேலே தூவிடுவேன். இது வாசனைக்கு வந்து கொஞ்சம் மெத்தி லீவ்ஸ் அது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே தூவி விட்டு நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடலாம். இதுவே வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற வச்சும் செய்யலாம். எனக்கு வந்து டைம் இல்லாதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எழுந்திரிச்சு இருக்கிறத வச்சு பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு. ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது. அவனுக்கு வந்து தயிர் சேர்த்தா பிடிக்காது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பொட்டேட்டோ ரைஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். தக்ஷு குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிறதுல நான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த பொட்டேட்டோ ரைஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஆறி போய் சாப்பிடும்போதும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், அது வந்து நான் டேஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இப்போ வந்து நமக்கு சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கம்ப்ளீட்டாக பட்டரில் பண்ணதுனால அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது அப்படியே நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ ரைஸ்க்கு வந்து அந்த பன்னீர் ஃப்ரை, அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஆப்பிள் ஸ்லைசஸ் வைப்பேன். ஆப்பிள் ஸ்லைசஸ் வந்து எப்பயுமே நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன், கட் பண்ணி வைக்க மாட்டேன்னா தோல் எடுத்துகிட்டு வைக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கலர் மாறாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். கொஞ்சமாக தான், ஒரு 3 பீஸ் தான் வச்சுருக்கேன், அதுவே போதும் அவனுக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வேறு பேக் பண்ணணும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து வீட் ப்ரெட் இருந்தது, அதில் வந்து சாண்ட்விச் இல்லாமல் நம்ம சும்மா அப்படியே இந்த மயனஸ் இருக்குது அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக முட்டைக்கோஸ் வந்து நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு சாண்ட்விச் கடையில் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெறும் மயனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பொட்டேட்டோ கட் பண்ணி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டா நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட லஞ்ச் பாக்ஸை நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து குட்டிக்கு நான் இது தான் பண்ணி கொடுத்தேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வ்ளாகில் இதை ஆட் பண்ணேன். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது, பாத்திரம் தேய்க்கணும் ஒரு பெரிய வேலை இருக்கு. அதை பண்ணிவிட்டு நான் உங்களோட ஒரு மிராக்கல் ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்டாக வந்து ஒரு வ்ளாக் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், மயிலாப்பூர் போயிருந்தேன், என்னென்ன வாங்கியிருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அங்கே நான் போயிருக்கும்போது பாலா திரிபுர சுந்தரி வாங்கணும்னு நான் ரொம்ப சர்ச் பண்ணேன், எனக்கு கிடைக்கல, டைமும் இல்லை ரொம்ப தேடுறதுக்கு. அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் நான் மீட் பண்ணேன், அவங்க வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் ஊரும் கும்பகோணம் தான், அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அவங்க வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அடிக்கடி டச்சில்
டச்சில் இருங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த வீடியோ போட்டு முடித்த மறுநாள் ஃபோன் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து நம்ம பாலாத்ரிபுர சுந்தரி அனுப்பிச்சிருக்கேன்க்கா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம மனசில் நினச்சது நமக்கு அப்படி நடக்கும்போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து சொல்லவே முடியாது. அந்த ஷாப்பில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாலாத்ரிபுர சுந்தரி குட்டி குட்டியாக தான் வச்சுருந்தாங்க. அது வந்து குட்டி பொண்ணு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் அம்பாள் ஃபேஸ் வாங்கினேன். ஏன்னா இந்த அம்பாலும் வந்து குட்டியாக தானே இருக்காங்க, பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது, அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது தான் இது நடந்தது. உடனே வந்து அவங்க வீடியோ போட்ட உடனே ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, அக்கா உங்களுக்கு வந்து நான் பாலாத்ரிபுர சுந்தரி அனுப்பியிருக்கேன், என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாத்திரம் தேய்ச்சிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு விசில் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதை வந்து நான் தனியாக ஊற போட்டுருவேன். அது எப்படி நான் வாஷ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது விம் லிக்விட் தான், விம் இல்லை ப்ரில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் ரெண்டு பாட்டில் வச்சுப்பேன். இப்போ புதுசாக இருக்கிறத கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வர மாதிரி இருக்கும். இந்த ஐடியா யார் சொல்லி கொடுத்தான்னா, எனக்கு குளத்தூரில் ஹெல்ப்புக்கு வருவாங்க இல்லையா பானுமா, அவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணு பார்ப்பா, உங்களுக்கு ரொம்ப நாள் வர மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வந்து நம்ம அப்படியே ராவா ஊற்றுற மாதிரி இருக்காது, நமக்கு சீக்கிரம் தீந்து போயிடும் இல்லையா. அதனால் ஒரு சில நேரம் கைத்தவறி கொட்டிடும் விம் லிக்விட், அதுவும் நம்ம வேஸ்ட் ஆகும்ல. அதனால் நான் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை மாதிரி மாட்டிட்டேன் ஒரு கொக்கி வச்சு, உங்களுக்கு கீழையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இப்போ நான் விசில் வந்து எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக அது கயட்டிடலாம். நம்ம வந்து அவசரத்தில் டக்கு டக்குன்னு அலம்பி வச்சுடுவோம், ஆனால் உள்ளே வந்து நமக்கு இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நிறையா இருக்கும். இந்த சாத பருக்கெல்லாம் காஞ்சி போய் கூட இருக்கும், துருப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இதனாலேயே அடைச்சிட்டு நமக்கு விசில் ஒழுங்காக வராது. இதில் வந்து கொஞ்சமாக ப்ரில் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிப்பேன். வெந்நீர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். நானைக்கு வந்து நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு அப்படியே உரமாக வச்சுட்டேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நான் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். மெத்தூனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7:30 வேன் வந்துடும். அதுக்குள்ளே நான் டிஃபன் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி ஆகணும். எனக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே கரெக்டாக இருக்குங்க. அதனால தான் ஒரு சில நேரம் வந்து நான் காலையில் ஷூட் பண்ணவே முடியாது, இன்றைக்கி டைம் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து MMV அதாவது மாமியார் மருமகள் கிச்சன் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஆயில், அதுக்கப்புறமா ஹோம்மேட் மசாலா, ஹெர்பல் பவுடர் அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவங்க, அவங்கக்கிட்ட தான் நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது. எனக்கு வந்து டைம் இல்லை, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து நான் இப்போ ரெண்டு பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து 3rd bottle. எனக்கு இது ரொம்பவே ஒத்துக்குது, கட்டை டக்குன்னு வந்து கொஞ்சம் முடி வந்து நல்லாவே அடர்த்தியாக வளர்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரீசன்ட் டேஸாக ஹேர் ஃபால் வந்து ரொம்ப நான் சஃபர் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இருக்குது, அதனால் என்ன வந்து நான் வச்சுக்க போகிறேன். அவங்கக்கிட்ட வந்து ஆயிலும் ஹெர்பல் பவுடரும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஹெர்பல் பவுடரும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், அதுவுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் வந்து நல்லாவே எனக்கு இந்த பிரைட்னஸ் இருக்குது இப்போது, ஏன்னா நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வந்து இந்த ஆயில் நீங்கள் வச்சுட்டு உடனே குளிக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை, ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு, ரொம்ப நமக்கு பிசுபிசுன்னு இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த ஆயில் வந்து அவங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். நிறைய பேர் வாங்கிட்டும் நல்ல ரிப்ளை இருக்குது, அதுவும் நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த MMV ஆயில் தான். ஸோ நான் அடிக்கடி அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது இது தான். இப்போ நான் அந்த ஆயில் வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறதில்ல, ஒரு 2 days கழிச்சு தான் பண்ணுவேன். அதுக்குள்ளே இங்கே தக்ஷக்குட்டி பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பயங்கரமாக வந்து சேட்டை பண்ணுறான். ஸோ எல்லாத்தையுமே வந்து இப்போ நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது ஒரு சின்ன பொருள் கிடச்சதுனாலும் அதை எப்படி யூஸ் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி அவன் நல்லா விளையாடிட்டு இருந்தான்.
இப்போ நான் காமிச்ச ஆயில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வ்ளாக் எடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த ஆயில் பற்றி சொல்லியிருப்பேன். அதோடைய வந்து ஸோ அந்த ஆயிலுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற போது நமக்கு ஒரு சில நேரம் டைம் இருக்கும், அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரம் இருக்கிற டயத்தில் நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறது. எனக்கு வந்து நேரம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படிங்கிற போது ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு வந்து நான் கொஞ்ச நாள் சன்சில்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பிளாக் சன்சில்க். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு சடனாக வந்து அது கொஞ்சம் கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமா மாற்றினேன், நிறைய ஷாம்பூஸ் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனே எனக்கு அதில் கிடைக்கவே இல்லை. நிறைய நான் ஹெர்பல் ஷாம்பு வந்து தேடிட்டு இருக்கேன், எதுவுமே வந்து நமக்கு டக்குன்னு ஹேருக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. ஒரு சில ஷாம்பூஸ் தான் நமக்கு அக்செப்ட் ஆகும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஹேருக்கு ஏற்றுக்கிற ஒன்று வந்து சன்சில்காக இருந்தது, அது வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால சரி இது ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு தான் நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து நானே பர்ச்சேஸ் பண்ணதான், இது வந்து எந்த வித ப்ரமோஷனும் கிடையாது, இது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து எனக்கு சரியாக தெரியல, மூலிகை கலந்து சீயக்காய் பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்கு. விஎம்ஆர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஒரு நாட்டு மருந்து கடையில் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தார். இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த புளிமாக்சியக்காய்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லை, அதுதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக சரி வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம், வேற எதுவுமே கிடைக்கல. ஸோ இது கிடைச்சிது. இது வந்து நமக்கு பவுடர் ஃபார்ம்லேயும் அவங்க வச்சுருந்தாங்க, இதுவும் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த பேக் இந்த மாதிரியும் ரெண்டு இன்னொன்று வாங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கணும். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் திரும்ப சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்துச்சு இல்லையா கட்டில், அதை வந்து இப்படி நேராக போட்டோம். இது கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்குது, ஏன்னா நமக்கு பெட்ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, பெருசாக இருக்குது. நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன். ஆக்சுவலாக வந்து அது எடுக்கலை, எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வாரம் முடியல, ஏன்னா லாவண்யா நானும் வரேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ வந்தவுடனே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் வரும், கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் காமிச்சிட்டு டக்குன்னு நான் இதில் சொன்னதெல்லாம் காமிக்கிறேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அதெல்லாம் காமிக்கிறேன். இப்படி தான் நான் இப்போது போட்டிருக்கேன், அதாவது பெட்ரூம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நேராக இப்படியே போட்டாச்சு. இன்றைக்கி தான் மாற்றணும், சரி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தோம். ஏன்னா நமக்கு நல்லா ரூம் பெருசு, அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கார்னரில் ஒரு குட்டி டேபிள் போட்டிருக்கேன். இன்னும் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் அது வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இந்த பெட் ஸ்ப்ரெட், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து லாவிமா எனக்கு கொடுத்தா, இது ஆக்சுவலாக மீஷோவில் தான் வாங்கினோம் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா ரெயின்போ கலர்ஸ், சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லா பார்வையாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ஒன்றும் பெருசாக ரூமில் இருக்காது, நான் எதுவுமே கச்சக்கச்சன்னு வச்சுக்க மாட்டேன். எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா அங்கங்கே வச்சோம் அப்படின்னா நம்ம தானே எடுத்து க்ளீன் பண்ணுறோம். அதனால எனக்கு கொஞ்சம் ரூம் எப்பயுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். குளத்தூர் வீட்லேயும் அப்படி தான், அந்த ரூமில் வந்து பெருசாக நான் எதுவும் வச்சுருக்க மாட்டேன், கட்டில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் மெயின்டைன் பண்ணுறேன், ஏன்னா இங்கே வந்து வார்ட்ரோப் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே உள்ளே போயிடுது, வெளியே இருக்கிறது எதுவுமே தெரியாது. அதுவுமே நான் நீட்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு லேம்ப் வரப்போகுது, அது வந்து லாவண்யா அந்த வீட்டில் இருக்கும்போதே கொடுத்தா, அது இன்னும் செட் பண்ணல, அதில் பல்பு வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓரமாக வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு பேக் சைடு வந்து ஒரு குட்டி சுவிட்ச் போர்டு இருக்குது, அதோட வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் பார்வையாக. சரி இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம், அது இல்லாமல் வேறு எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நான். அங்கே ஒரு குரங்கு குட்டி பொம்மை தொங்குது, அது வந்து தக்ஷ இப்போ ரீசண்டாக வாங்கினது.
தக்ஷுக்காக நான் வாங்கினது. அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணார். என்னன்னா, இது வந்து நான் ஷோபாஸ் கூட்டிட்டு போயிருந்தேன், இதை கையில வச்சுட்டு அவன் தரவே இல்லை, அதனால இது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இதை அப்படியே தொங்க விட்டுருக்கலாம் அப்படின்னு தொங்க விட்டுருக்கேன். அது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அவன் வந்தான் அப்படின்னா அப்படியே இப்படிங்க இழுத்துருவான். இந்த பாக்ஸில் வந்து பவுடர் இருக்கு. இது வந்து பவுடராக வேண்டாம், எங்களுக்கு வந்து பொருளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுவும் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ஸோ எல்லா மளிகை ஷாப்லேயும் நமக்கு கிடைக்கும். நார்மலாக வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் காமனாக ஒரு சில பொருட்கள் எல்லா இதுலேயுமே நமக்கு இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படி. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பவுடர் வந்து நல்லா நுர வருது, நல்லா இருக்கு. அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா, சோப்னட், அப்புறம் செம்பருத்தி, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, அப்புறம் வெந்தயம், கிரீன் கிராம், பாசிப்பச்சை, பாசிப்பயிறுன்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் தாவனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, புங்கங்காய் சீட், சம்மங்கி சீட், நன்னாரி, நெல்லிக்காய், பொடுகு லீஃப்னு ஒன்று இருக்கான், அது என்னன்னு தெரில, அப்புறம் வெந்தயம். ஸோ இதுதான் போட்டிருக்காங்க. ரோஜா இதழ் அது இருக்குது. பொடுகு இலைன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. நெல்லிக்காய் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபார்மேட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு சிலது நம்ம அடிஷ்னலாக கூட போட்டுக்கலாம், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா. ஆவாரம் பூ, இது வந்து என்ன நிலைன்னு தெரியல. நான் இது படித்ததில் இதுவாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறம் வந்து சேக்காய், எப்பயுமே சேக்காய் வந்து கொஞ்சம் கூட தான் போட்டு கொடுப்பாங்க. நம்ம வெறும் சேக்காய் மட்டும் கூட அரைச்சி வச்சுக்கலாம் வாங்கி. அப்புறம் இதில் வந்து ரெண்டு இருக்குது, வெட்டி வேர், அப்புறமா இன்னொரு ஒரு, ரெண்டுமே வாசனையாக இருக்குது. நான் படித்ததில் தான் இது எல்லாமே. எனக்கு எது இது எந்தெந்த பொருள் எதுன்னு கரெக்டாக தெரியல. வெந்தயம்லாம் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க, வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வாசனையாக இருக்கு. எல்லாமே நான் படித்தது எல்லாமே வந்து பேக்கெட்டில் இருக்குது. எந்தெந்த பொருள் எனக்கு தெரியல, ஆனால் இருக்குது. ஸோ இதையும் நான் படிச்சது. இதுதான் வந்து சோப் நெட்டுன்னு நினைக்கிறேன். நெல்லிக்காயெலாம் வந்து நல்லா காஞ்சு போய் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை, எல்லாமே நல்லா ட்ரையாக தான் இருக்குது. இதை இன்னும் நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா கரகரன்னு ஆகிடும், அப்போ தான் வந்து மிஷினில் அரைக்க முடியும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிரித்து கொட்டிடுறேன். ரெண்டு பேக்கெட் வாங்கினதுனால நமக்கு நிறையா இருக்கும், பல்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆவாரம் பூலாம் ஒரு பேக்கெட்டில் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ ரெண்டாக நம்ம அரைச்சோம்னா நிறையா நமக்கு கிடைக்கும். இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன தான் நம்ம வந்து அதர் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் இதில் வந்து நமக்கு ரொம்ப இஷ்டமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சிடலாம். இதுவே வந்து நமக்கு நல்லா கலகலன்னு தான் இருக்குது, இப்படி உடஞ்சா உடையணும். இந்த மாதிரி தான் நல்லா காஞ்சு போய் தான் இருக்குது. அதனால் இதை வந்து காய வைக்கணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு தடவை மட்டும் வெயிலில் கொண்டு போய் வச்சா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் பிரித்து கொட்டிட்டேன். இது ஓரளவுக்கு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெல்லிக்காயெலாம் நல்லா காஞ்சி தான் இருக்குது, அதனால காய வைக்கணும்னு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வெட்டி வேர் இதெல்லாம் தான் வாசனை கொடுக்குது. அன்றைக்கி வந்து வெதர் நல்லா இருந்துச்சு, நல்லா கூலிங்காக இருந்தது. நான் வந்து மழை வருமோன்னு நினச்சேன், அதே மாதிரியே மழை வந்துருச்சு, நல்லா காய வைக்க முடியல. இந்த வ்ளாக் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.